டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சன்ஸ்ல ரிஜெக்ட் பண்றதுக்கு நிறைய ரீசன் சொல்லுவாங்க. மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி வெலியூஷன் இது எல்லாருக்கும் வரது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேவிகேஷன் எரர், இதெல்லாம் நார்மல் தான். ஓகே, இதெல்லாம் வந்து சரி பண்ணிடலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல ஒரு 70% எல்லாருக்கும் வரது இந்த ஸ்கிராப் கண்டென்ட், நோ கண்டென்ட் இந்த மாதிரி. அதுக்கெல்லாம் நிறைய பேர் எனக்கு கூட வந்து டெலிகிராம்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, நோ கண்டென்ட்னா போஸ்ட் வந்து பத்தல, என்ன நிறைய போஸ்ட் எழுதணும் அந்த மாதிரி வந்து மெசேஜ் கிடைக்குது, என்ன பண்றது அப்படின்னு. பட் நான் நல்லா சொல்றேன் கேட்டுங்க, இந்த நோ கண்டென்ட், ஸ்கிராப் கண்டென்ட் இது எல்லாமே வந்து பாலிசி வயலேஷன், எல்லாமே நீங்க கூட்டி கழிச்சு எங்க பார்த்தாலும் ஒரே ஒரு ஆன்சர் தான், ஒரே ஒரு பதில் தான். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட கண்டென்ட் வந்து நீங்க எழுதுற ஸ்டைல். இப்ப நீங்க நினைச்சிருக்கலாம், இப்ப நான் எல்லாருமே ஃபர்ஸ்ட் பண்றது தப்பு என்னன்னா, நான் என்ன எழுதுறேன், நான் எப்படி எழுதுறேன், வேற ஒரு பிளாகர் எப்படி எழுதுறாரு, ஒரு யூடியூப் வீடியோ வரனாலும் அவர் எப்படி பேசுறாரு, நாம அதே மாதிரி பேசலாமா, அவங்க நியூஸ் வெப்சைட் வச்சிருக்காங்களா, நாமளும் நியூஸ் வெப்சைட் ரெடி பண்ணலாமா, அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இமேஜ் வெப்சைட் வச்சிருக்காங்களா, நாமளும் இமேஜ் வெப்சைட் வச்சிருக்கோம், ஸோ அவங்க அப்ரூவல் வாங்கி வச்சிருக்காங்க, அவங்களோட வெப்சைட்டோட ஸ்டைல் இந்த மாதிரி இருக்கு, அவங்களோட டிஸ்க்ளைமர் பாலிசி எப்படி இருக்கு, அவங்களோட எழுதுற ஸ்டைல் என்ன மாதிரி இருக்கு, அதையே நம்ம ஃபாலோ பண்ணா நமக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைச்சிடும். இதுதான் உங்ககிட்ட இருக்கிற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். வீடியோ வாட்ச் பண்றதுக்கு முன்னாடி இந்த மிஸ்டேக்ஸை மனசுல நல்லா பதிய வச்சுக்கங்க. எல்லாருக்கிட்டையுமே ஒரு யூனிக் ஸ்டைல் ஒன்று இருக்கணும், அப்போதான் உங்களுக்கு வந்து இந்த, இப்போ உதாரணத்துக்கு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், எப்பயும் சொல்கிற மாதிரி தான், ஒரு விஷயத்தை பேசணும் அப்படின்னா, இப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது மகாத்மா காந்தி தான். நீங்கள் எத்தனை ஆர்டிக்கல் எழுதினாலும் அதை மட்டும்தான் காந்தியை தான் மென்ஷன் பண்ண முடியும், வேற யாரையும் மென்ஷன் பண்ணவே முடியாது. ஓகேவா? அதே மாதிரி ஒரு நியூஸ் வெப்சைட் சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு நியூஸ் வெப்சைட்டில் எழுதும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு டெத்து ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்களும் அதே மாதிரி அந்த ஆக்சிடென்ட் ஆகி டெத் ஆகிட்டாங்கன்னு தான் எழுதணும். அதுல வந்து நீங்களும் மாத்தி எழுதவே முடியாது, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆனா டெத் ஆகல அப்படின்னு எழுத முடியாது. இல்லை, ஏன்னா வந்து எனக்கு காப்பிரைட் வந்துடும், நான் டூப்ளிகேட் கண்டென்ட் வந்துடும், நோ கண்டென்ட் வந்துடும் அப்படிங்கிறதால நீங்க மாத்த முடியாது. ஏன்னா சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் இவர் தான், அதை அப்படிதான் எழுத முடியும். அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா டெத்துனா டெத்து தான், அப்படிதான் எழுதணும். பட் இருந்தாலுமே உங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கணும், ஸோ அதை நீங்க தான் உருவாக்கணும். எத்தனை வெப்சைட் அப்ரூவல் வாங்கியிருந்தாலும் அவங்களோட வெப்சைட்டை நீங்க போய் பார்த்துட்டு தயவு செஞ்சு அதே மாதிரி வெப்சைட் மேக் பண்ணணும், அதே மாதிரி ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. வெப்சைட்டோட நான் சொல்ற ஸ்டைலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தீம்ஸ் எல்லாம் நோ ப்ராப்ளம், தீம்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் இருந்தாலும் பிளகின்ஸ் கொடுக்கறது அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. கண்டென்ட் ரைட்டிங், கண்டென்ட் ரைட்டிங் ஸ்டைல். இப்போ என்னோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா இது அப்ரூவல் ஆகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இதில் நான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி எல்லா போஸ்ட்டையும் டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஏதாவது இமேஜ் மாதிரி வெறும் இமேஜ் வெப்சைட் போடுவேன், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் இது இமேஜ் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இங்கிலீஷில் எழுத ஆரம்பிப்போம், தமிழ் எழுதிருக்கேன், இங்கிலீஷில் எழுத ஆரம்பிப்போம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐம் ஆல்ரெடி நான் வந்து ஏற்கனவே வந்து ஆட்சன்ஸ் வந்து வாங்கிட்டேன். ஸோ ஒன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்தளவு பண்ணக்கூடாது, பாலிசியை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி பண்ணணும். பட் நீங்கள் ஒன்ஸ் அப்ரோச் பண்ணும்போது, அவங்க ஆட்சன்ஸ் கிட்ட போகும்போது, நீங்கள் நான் சொன்ன மாதிரி அதாவது மகாத்மா சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னாலுமே உங்கள் ஸ்டைலில் இமேஜ் கிரியேட் பண்ணுங்கள், உங்கள் ஸ்டைலில் ஹெட்டிங் கொடுங்க, உங்கள் ஸ்டைலில் சப் ஹெட்டிங் கொடுங்க, உங்களோட போஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஒரு போஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எழுதாதீங்க, உங்களோட ஸ்டைல் உங்களுக்குன்னு தனி ஸ்டைல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்போதான் வந்து அந்த ஸ்கிராப் கண்டென்ட், நோ கண்டென்ட் எஸ்எம்எஸ் வராது, அதாவது ஆட்சன்ஸோட தரப்புலேருந்து சொல்கிறேன். ரீசன் அதுதான், ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் நிறையா இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யார் அப்படின்னு தேடணும்னு வச்சிங்களா, லட்சக்கணக்கில் இந்த மில்லியன் கணக்கில் இந்த அவ்வளோ ஆர்டிக்கல் கிடைக்கும் மகாத்மா காந்தியை பற்றி. அதே ஆர்டிக்கல் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட என்ன யூனிக் இருக்குது, ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, நீங்கள் என்ன யூனிக்காக கொடுக்க போகிறீங்க. ஒரே பாட்டு தான் எல்லாருமே மேடையில் பாடுறாங்க, பட் நீங்கள் என்ன மாதிரி பாடுறீங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு உங்களுக்கு தனி ஸ்டைல் இருக்கும், ஸோ அதை தான் வந்து நீங்கள் வந்து வெளிப்படுத்தணும். அப்போ தான் உங்களோட ஆர்டிக்கலுக்கு ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு திறமை இருக்குன்னு சொல்ல முடியும். அதை தான் மெயினாக எதிர்பார்ப்பாங்க ஆட்சன்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜினுமே அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணும், அதை டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஆட்சன்ஸில் அப்ரூவல் வாங்குற வரைக்கும்மாவது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். இதை நல்லா மைண்டில் வச்சுங்க. தயவு செஞ்சு மற்றவங்க கிட்டேருந்து ஐடியா மட்டும் எடுத்துங்க, ஏன் நான் சொல்கிற வீடியோலையுமே சரி ஐடியா மட்டும் எடுத்துக்கங்க, ஆனால் அதில் வந்து ஒர்க் பண்ணாதீங்க. அந்த ஐடியாவுக்கு உங்களோட ஸ்டைல் கொடுங்க. யாருக்கு தெரியும், உங்களோட ஸ்டைல் வந்து கூகுளுக்கும் பிடிக்கலாம், ஆட்சன்ஸ்க்கும் பிடிக்கலாம், உங்களோட ரேங்கிங் ஃபேக்டர் அதிகமாகலாம். ஏற்கனவே அவன் மற்றவங்களை ஃபாலோ பண்ணுறது, நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ யூடியூப் சேனல் மேக் பண்ணாலுமே உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைலில் பேசுங்க. மற்றவங்களை ஃபாலோ பண்ணுறது தான் இந்த ஆட்சன்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு பெரிய மிஸ்டேக்ஸ்.
ஒரே மாதிரி கண்டென்ட், ஒரே மாதிரி டைப், ஒரே மாதிரி எழுதுறது. ஒருத்தவங்க ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கிட்டாங்கன்னா அவங்கள மாதிரி நாமளும் பண்ணா வாங்கிடலாம். ஸோ இன்னைக்கு ஒருத்தவங்க நியூஸ் வெப்சைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி நியூஸ் வெப்சைட்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நியூஸ் வெப்சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணணும். நேற்று பார்த்தீங்கன்னா கூகுள் பப்ளிஷரில் வந்து அப்ரூவல் வாங்கணும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கூகுளோட நியூஸ்க்குன்னு தனியாக பேஜ் இருக்குது, ஸ்டோரி டேப்பில் அப்ரூவல் வாங்கணும். அதெல்லாம் வந்து சின்ன விஷயம் கிடையாது, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அடுத்தது உங்களோட ப்ரைவசி பாலிசியில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா மோர் டூல்ஸில் போனீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸில் பிளாக்ல இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி பாலிசி. நான் என்னோட கிளைண்ட்டுக்கு எல்லாருக்குமே இதில் தான் வந்து பாலிசி எல்லாமே மேக் பண்ணி அப்ரூவல் வாங்கி கொடுக்குறேன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக உங்களோட பிளாகரில் டிஸ்க்ளைமர் அண்ட் ப்ரைவசி பாலிசி இருந்தே ஆகணும். இதில் எப்படி அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட கண்டென்ட்டில் என்ன யூனிக் இருக்குது. ஸோ யூனிக் கண்டென்ட்னால் நீங்கள் யோசித்து நீங்கள் எழுதிட்டால் அது யூனிக் கிடையாது. யூனிக் மெத்தட், யூனிக் ஸ்டைல், யூனிக் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே பாடம் நடத்துவாங்க, நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்கல்ல கவர்மெண்ட் ஸ்கூலில் டிஃப்ரெண்ட்டாக பாடம் நடத்துகிற ஒரு டீச்சர். ஏன்னா எல்லாருமே வாத்தியார் தான், எல்லாருமே டீச்சர் தான், எல்லாருமே நம்ம நியூஸில் சொல்கிறாங்களா? சொல்ல மாட்றாங்க. அப்போ அதே பாடத்தை இவங்க என்ன மாதிரி நடத்துகிறாங்க? அதுதான், இது வந்து ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது, ஒரு சின்ன விஷயம்தான். இதை போட்டு அதிகமாக கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு மெயினாக ஆட்சன்ஸ்ன்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. ஒன்ஸ் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் போங்க, ஆட்சன்ஸ் உங்களுக்கு ரிஜெக்டே பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல வித்தின் ஒன் வீக்கில் உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். அடுத்தது மெயினாக உங்களோட டிராஃபிக், ஸ்டார்டிங் இனிஷியல் டேஸில் முடிஞ்ச அளவு சோஷியல் மீடியாவை டார்கெட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவை டார்கெட் பண்ணுங்கள், எந்த இடத்துல உங்களோட ஆர்டிக்கல் தேவைப்படும்னு பாருங்கள். நிறைய ஃபேஸ்புக் பேஜஸ் சர்ச் பண்ணுங்கள், அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட வெப்சைட்டுக்கு ரிலேட்டடாக இனிஷியல் டிராஃபிக் கொண்டு வாங்க, கொஞ்சம் பவுன்ஸ் ரேட் மெயின்டைன் பண்ணுங்கள். ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 500 டிராஃபிக் வர வரைக்கும் ஆட்சன்ஸை யோசிக்கவே வேண்டாம், ப்ராப்பராக ஒர்க் பண்ணுங்கள். டெய்லி பேசிஸில் ஒர்க் பண்ணுங்கள். அதை பார்த்தீங்கன்னா டெய்லி ஒர்க் பண்ணுங்கள், முடியலனாலும் 2 டேஸ்க்கு ஒரு டைம். ஆனால் நீங்கள் எழுதின உடனே பப்ளிஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டார்டிங்கில் ஆட்சன்ஸ் வாங்குற வரைக்கும் சரி, ஆட்சன்ஸ் வாங்கினதுக்கப்புறமும் சரி, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் தான் நான் வந்து வீடியோ போஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவேன். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ப்ராப்பராக ஒர்க் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் டெஃபினட்டாக உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே வராது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு மற்றவங்களை ஃபாலோ பண்ணுறது, ஏன்னா நான் வந்து இப்போ நான் ஒரு சிங்கிள் பேஜ் ஒரு வெப்சைட் சொல்கிறேன்னா அதே பே வெப்சைட்டை எவ்வளோ பேர், ஒரு 100 பேராவது என்னோட வீடியோ வாட்ச் பண்ணுறவங்க ஒரு 200 பேர் ஆவரேஜான வச்சிங்களேன், அந்த 200 பேரும் அந்த நிஷிலே ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு 10 கீவேர்டு வந்து ரிசர்ச் பண்ணி நான் சொல்கிறேன், அந்த 10 கீவேர்ட்லேயுமே வந்து வெப்சைட் மேக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த 10 கீவேர்ட்லேயுமே எல்லாருமே ஆர்டிக்கல் எழுதுவாங்க. பட் அது என்ன ஆகும், அப்போ ஒரு காம்படிஷன் கிரியேட் ஆகும். இப்போ தமிழில் வந்து அவ்வளோ காம்படிஷன் இல்லை அப்படின்னாலுமே தமிழில் வந்து காம்படிஷன் எதில் இருக்குது அப்படின்னா சரியாக யோசிக்க முடியாமல் எல்லாரும் ஒரே விஷயத்த பண்ணுறது திரும்ப திரும்ப, அதில் தான் காம்படிஷன். அவர் பண்ணதான் நானும் பண்ணுவேன், அவர் பண்ணதான் நானும் பண்ணுவேன், அவங்க வெப்சைட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நானும் பண்ணுவேன், இதில் தான் காம்படிஷன் இருக்குது. தனியாக டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். புதுசாக வந்தவங்களாம் நிறைய பேர் உடனே அப்ரூவல் கிடச்சிருக்கோம் ஆட்சன்ஸில். அதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை எழுதியிருப்பாங்க, அதில் வந்து ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கும், அந்த யூனிக் மெத்தட் இருக்கும். இப்போ இமேஜ் வெப்சைட் மேக் பண்ணாலும் சரி, நீங்கள் ஃபுட்டு ரிலேட்டடாக மேக் பண்ணாலும் சரி, லிரிக்ஸ் வெப்சைட் மேக் பண்ணாலும் சரி, இன்னும் மெயினாக சொல்லப்போனால் லிரிக்ஸ் வெப்சைட்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அவங்கக்கிட்ட. இந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பாட்டெல்லாம் மாற்றி எழுதவே முடியாது, என்ன பாட்டோ அதை தான் நம்ம எழுத முடியும் இல்லையா, நம்ம எழுதவே முடியாது. எவ்வளோ பேர் வைரமுத்து கண்ணதாசன்லாம் எழுதின பாட்டை நம்ம மாற்ற முடியுமா லிரிக்ஸ் வெப்சைட் மேக் பண்ணால்? பட் அந்த இடத்துல நீங்கள் என்ன யூனிக்காக கொடுக்குறீங்க, நீங்கள் போய் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தோன்னே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரொடியூசரோட நேமு, இயக்குனரோட நேமு, ஆக்ட் பண்ணவங்க நேமு, பாட்டு எழுதினவங்க, இசையமைப்பாளர் எழுதியிருப்பாங்க, அதையே தான் நானும் எழுதுவேன் அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஆனால் அதை தான் நீங்கள் எழுதி ஆகணும், மாற்ற முடியாது. பட் நீங்கள் என்ன புதுசாக பண்ணுறீங்க, நீங்கள் டேஃப்லாப் கண்டென்ட்ல ஆட் கொடுத்து எழுதுறீங்களா, இல்லை வந்து நீங்கள் வந்து தமிழ் டு இங்கிலீஷ் மாதிரி எழுதுறீங்களா, இல்லை இங்கிலீஷ் டு தமிழ் மாதிரி எழுதுறீங்களா, என்ன மாதிரி மெத்தடில் கொடுக்குறீங்க, இமேஜஸ் வந்து மேலே அபோவ் கண்டென்ட்டா பிலோ கண்டென்ட்டில் கொடுக்குறீங்களா, இல்லை ஆட்சென்ஸை வாங்கினதுக்கப்புறம் ஆடு வந்து எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணும். இப்போ சுற்றி வளைச்சு சொல்லப்போனால் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு யூனிக் மெத்தட் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு ஒர்க் பண்ணுற டைம் டேபிள் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கணும், மெயினாக உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கணும். இந்த பிராண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லோகோஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லோகோஸ், இந்த லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ இருக்குது, சேனலில் பிளேஸ்ட்டு சர்ச் பண்ணுங்கள். லோகோக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இது எல்லாமே தான் உங்களோட பிராண்ட். அடுத்தது மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த அபவுட் செக்ஷன், கான்டாக்டர்ஸ். இந்த அபவுட் செக்ஷன் கான்டாக்டர்ஸை வந்து சிம்பிளாக தயவு செஞ்சு நினச்சிடவே நினச்சிட வேண்டாம். இந்த அபவுட் செக்ஷன்ஸில் உங்களோட டீட்டெயிலை எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு கொடுங்க. ஒரு சில இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா கூட கொடுங்க, ஆனால்
கம்மியாக தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. நீங்கள் ஏற்கனவே வந்து ஏதாவது யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணுறீங்க, ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் இதில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது கான்டாக்டர்ஸில் உங்களோட அப்ரூவல் கிடைக்கிற வரைக்கும் டெஃபினட்டாக உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் எல்லாத்தையுமே கொடுத்து வைங்க. ப்ரைவசி பாலிசி டிஸ்க்ளைமர், என்னோட ரெக்கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இந்த பேஜில் கிரியேட் பண்ணலாம், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ஓனாக கிரியேட் பண்ணது. பட் உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் வந்து வேறு யாரை கிரியேட் பண்ணாலும் பண்ணலாம். ஆனால் ஸ்டார்டிங்கில் நான் டூல்ஸ் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கிரியேட் பண்ணதெல்லாம் வேறு வெப்சைட்டில் தான். பட் இப்போ நானே டூல்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் வந்து டெவலப் பண்ணுற வெப்சைட் என்னோட கிளையண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இதில் தான் வந்து மேக் பண்ணி கொடுக்குறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் நான் சொன்ன கான்செப்ட் எல்லாத்துக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேஸ் எனக்கும் கூடவே நீங்கள் இமெயில் பண்ணுறதுக்கு வேலையே இருக்காது. ஏன்னா எல்லாரும் வந்து கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அதுக்கு டைம் தான் ஒதுக்க மாட்டுறாங்க. ஒர்க் பண்ணணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது, பட் அந்த ஒர்க் பண்ணுறதுக்கான டைமிங் உடனே மனசு தளர்ந்துடுறாங்க. கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணோம் சக்ஸஸ் ஆகலையா, உடனே வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா டிஸப்ரூவ் ஆகிடுறாங்க. அந்த மாதிரி ஆகக்கூடாது. எந்த ஒர்க் பண்ணாலும் பண்ண எந்த டைம்ல ஒர்க்